ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குரு, அந்த குரு வந்து ஒரு மாணவர்களை வந்து தன்னுடைய பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஒவ்வொருத்த பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் உட்கார வச்சு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி உபன்யாசம் பண்ணும்போது ஒரு மாணவர் மட்டும் எப்பப்போ எழுத்து 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 கேள்வி கேட்டுருப்பார். ஸோ அவருக்கு அந்த மாணவனை ரொம்ப பிடிக்கும். குரு அதாவது உபன்யாசம் பேசும்பொழுது குருவோடைய பத்தினி பக்கத்தில், அதாவது மனைவி வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கேட்பாங்க, இந்த பையன் மட்டும் உங்களை எழுத்து எழுத்து பேசுகிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர் சொன்னார், இல்லை கிடையாது, அந்த பையன் ரொம்ப நன்னா வருவான் பாரு, நன்னா பரீட்சை எழுதுவான், கண்டிப்பாக எழுத மாட்டான்னு இந்த அம்மா சொல்கிறாங்க, அவன் நன்னா எழுதுவான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்ச நாள் கழியுது, ஒரு பரீட்சை வருது, அந்த பரீட்சையில் அவன் முதல் மார்க். அப்போது குருவுடைய பத்னி கேட்குறாங்க, எப்படி அவன் மட்டும் முதல் மார்க்காக வந்திருக்கான், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் முதல் மார்க்காக வருவான்னு சொன்னால் எப்படி வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இத்தனை பேர் கேட்டுட்டு அதுக்கு சந்தேகமே அவளுக்கு எழுகிற, அதனால் அந்த சந்தேகம் எழாதங்காட்டி என்ன படிச்சிருக்காளோ அதை அப்படியே எழுதியிருக்கா, என்ன இருக்கோ அதை அப்படியே மக்கப் பண்ணி எழுதியிருக்கா. ஆனால் இவன் ஒருத்தன்தான் அர்த்தம் புரிஞ்சு எழுதியிருக்கான், அதை பாரு எழுதின வடிவமே பாரு வித்தியாசமாக இருக்குது. என்றைக்குமே கேள்வி, அந்த கேள்வி கேட்க தெரிஞ்சவனுக்கு தான் ஞானம் அதிகமாக இருக்கும். அதனால தான் கேள்வி ஞானம்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன பாடங்களில் அவனுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கு, சில விஷயம் புரியலை, ஏன் எதற்குங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக அவன் வந்து லைஃபோடு எடுத்துக்கொண்டான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சந்தேகமோ ஒரு விஷயங்கள் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது கேள்வியாக எழும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஏன் எப்படி உதாரணம் அப்படின்னு பார்த்துட்டா, நம்ம வந்து வேலையில் வந்து இருக்கோம், எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது அடுத்த வேலையை பற்றி நம்ம சிந்திப்போம். நம்ம சம்பாதிச்சது நம்மளுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதே மாதிரி பார்த்துட்டு நம்ம சேர்த்து வச்சது எனக்கு பத்தலைங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது அந்த இடத்துல நம்ம இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் போட்ட கேள்விகளே உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்காலத்தில் நிறையா விஷயங்கள், அதாவது இது ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டலனா இன்னும் பத்தடி முன்னேற முடியும். அதுதான் இந்த கதை, இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு சொல்லலாம்.